ஆனந்தமாய் புகழ் கீதம் இன்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உண்மையில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உண்மையில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றேன் கற்பித்திருக்கின்றேன், மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றேன், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றேன். அஞ்சாது என்று என்னை காத்து வருகின்றேன், அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, இன்றைய திருப்பள்ளியானது திரு ஜே சிங்கராயன் அவர்களின் 8ஆம் ஆண்டு நினைவின் திருப்பள்ளியாகவும், அவருடைய ஆன்ம நிலைப்பாட்டிற்காக ஜெயசீலி, ஜோசப் சாமுவேல், நான்சி குடும்பத்தினர் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் திரு செல்வராஜ் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவில் திருப்பள்ளியாக அவருடைய ஆன்ம நிலைப்பாட்டிற்காகவும் இந்த திருப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. திரு ஜெனாவி ராவ் அவர்களுடைய பிறந்த நாள் பர்த்டே அனிவர்சரி திருப்பலியாகவும், டேவிட் ஜான் வடக்கன் குடும்பத்தின் வழியாக நன்றி திருப்பலியாகவும், உடல் நலக்குறைவால் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் திரு ஜேம்ஸ் அவர்கள் கடவுளால் சிறப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டு விரைவில் நலமடைந்து வீடு திரும்ப வேண்டியும், திரு ஆண்டனி அவர்களுடைய ஆன்ம நிலைப்பாட்டிற்காகவும், லாசர் டி க்ரூஸ் அவர்களுடைய ஆன்ம நிலைப்பாட்டிற்காகவும், ஆண்டனி டிசூசா அவர்களுடைய ஆன்ம நிலைப்பாட்டிற்காகவும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களையும் இணைத்து திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். கடவுளுடைய வரம் வேண்டி இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து பங்கெடுப்போம். அன்பார்ந்தவர்களே, தூய மரணிகள் உங்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் நாம் தவறிய தருணங்களை நினைத்து பார்த்து இறைவர் நம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும், சகோதர சகோதரிகளே உங்களிடமும், நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித பனிமரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நான் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
பலியானது மார்த்தா ஐசக் அவர்களுடைய 79வது பிறந்த நாள் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மன்றாடுவோமாக. இறைவாவும் வார்த்தையின் முடிவற்ற தன்மை விண்ணக முற்றத்தை அழகுபடுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு கன்னிமரியா வழியாக எங்களது மனித உடலின் வலுவின்மையை ஏற்றுக்கொண்டு உண்மையின் சுடராயங்களில் தோன்றிய அவர் உலகின் மீட்புக்காக முழுமையான ஆற்றலோடு முன் செல்வாராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றுக்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம், தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்து அறியுங்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 3:22-6 வசனங்கள். அன்பார்ந்தவர்களே, கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் நாம் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் தமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்போர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எவரையுமே நம்பிவிடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்து அறியுங்கள். ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருவது. இவ்வாறு கடவுளிடமிருந்து வரும் தூண்டுதல் எது என அறிந்து கொள்வீர்கள். இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதல்ல. இதுவே எதிர்கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல். இந்த எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, இதோ இப்போதே அவன் உலகில் இருக்கிறான். பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்றுவிட்டீர்கள். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். அவர்கள் உலகை சார்ந்தவர்கள், எனவேதான் உலகு சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி சாய்க்கிறது. ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள். கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவி சாய்க்கின்றனர். கடவுளை சாராதோர் நமக்கு செவி சாய்ப்பதில்லை. இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது, பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பற்றிய நற்செய்தியை பரிசாற்றினார், மக்களிடையே இருந்த நோய் நொடிகளை அனைத்தும் குணமாக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, தூய நற்செய்திகளிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 4 இறை சொற்றொடர்கள் 12-17 மற்றும் 23-25 வரை. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா
உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழிப்பகுதியோ, பெருங்கடல் வழிப்பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிரயணத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருள் இருந்த மக்கள் பேருடியை கண்டார்கள், சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிறிய நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா தெக்கப்பொலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. என இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு தன்னுடைய பணி வாழ்வின் தொடக்கத்திலேயே முதல் செய்தியாக மக்களுக்கு கொடுப்பது மனம் மாறுங்கள் என்று. அன்பார்ந்தவர்களே, மாற்றம் என்பது நம் அனைவருக்கும் தேவை. இயற்கை மாறிக்கொண்டே இருக்கின்றன. நம் இயற்கையை பார்த்தோம் என்றால் தெரியும், இயற்கையிலேயே எதுவுமே நிலையானது அல்ல. ஆகையால் தான் ஒரு பிரபலமான கிரேக்க ஃபிலாசபர் சொல்லுவார், நாம் ஒரு தண்ணீரில் இரண்டாவது முறையாக நம்முடைய காலை வைக்க முடியாது. யூ கனாட் ஸ்டெப் இன் தி சேம் வாட்டர் ட்வைஸ். ஏனென்றால் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும், வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும், மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் மனிதர்களாகிய நாமோ அந்த மாற்றத்தை எவ்வாறு ஏற்றுக்கொண்டு நம்மை மாற்றி அமைத்து வாழ்கின்றோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதாக அமையும். புனித அருளானந்தர் ஒரு முறை தன்னுடைய மறைபரப்பு பணிக்காக சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு புதிய ஒரு ஊருக்கு சென்றாராம். அவர்களுக்கு தாகமாக இருந்தாகவே அவரும் அவருடைய நண்பரும் ஒரு வீட்டுக்கு சென்று குடிக்க தண்ணீர் கேட்டார். அந்த வீட்டு மக்களோ அவருடைய தேவையை பார்க்காமல் அவர் யார், எந்த ஜாதியை சார்ந்தவர் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்து பல வகையான கேள்விகளை கேட்டார்கள். ஆனால் அவர்களால் இறுதி வரை அவர் எந்த ஜாதி என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. பாவம், அவர்களுக்கு வெளிநாட்டிலே ஜாதி இல்லை என்பது கூட தெரியாமல் அவர்கள் அவருடைய பின்புலத்தை கண்டறிந்து அதற்கேற்றாற்போல் அவருடன் உறவு வைத்துக் கொள்ள நினைத்தார்கள். இறுதி வரை அவருக்கு தண்ணீரை கொடுக்காமல் வீட்டிற்கு வெளியே அவரை அமர வைத்தார்கள். இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், இயேசு தன்னுடைய பணி வாழ்வை எங்கே தொடங்குகின்றார். அவர் பிறந்த நாசரேத்தில் அல்ல, வளர்ந்த நாசரேத்தில் அல்ல, பணி வாழ்வை நாசரேத்தை விட்டு வெளியே சென்று கஃபர்நாவுக்கு சென்று அங்கே தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குகின்றார். ஏனென்றால் நாசரேத்து மக்கள் இயேசுவை அவருடைய பின்புலத்தை வைத்து அவருடைய பார்த்தார்கள். இவர் தச்சனின் மகன் அல்லவா, இவருடைய சகோதரர்கள் நம்முடைய சகோதரர்கள் அல்லவா, யாருன்னு நமக்கு தெரியுமே, இவரிடமிருந்து என்ன பெரிதாக வந்துவிடப் போகிறது என்று அவருடைய பின்புலத்தை வைத்து பார்த்தார்கள். அவர்களுக்கு அங்கு தேவைப்பட்டது ஒரு மனமாற்றம். ஆகவே இயேசு அங்கிருந்து கலிலேயாவுக்கு செல்கின்றார்.
தன்னுடைய முதல் செய்தியாக மனம் மாறுங்கள் என்று அறிவிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றம் என்பது தேவை. புதிய ஒரு ஆண்டில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம், புதிய ஒரு வாழ்க்கையை தொடங்கியிருக்கின்றோம். இந்த புத்தாண்டிலே நாம் புதிய மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இன்று திருச்சபை நமக்கு ஆண்டவருடைய முதல் செய்தியாக மனம் மாறுங்கள் என்று சொல்கின்றது. அன்பார்ந்தவர்களே, கிரேக்க மொழியிலே மனம் மாறுவதற்கு உரிய வார்த்தை மெட்டனோயா என்றால் மன மாற்றம், சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். ஆனால் அதைவிட எபிரேய மொழியிலே ஷூப் என்றால் திரும்பி செல்வது. மாற்றம் என்பது, மனமாற்றம் என்பது திரும்பி சென்றால் தானாக வரும். திரும்பி எங்கு செல்வோம்? ஆண்டவரிடம் செல்வோம். ஆண்டவரோடு இருந்தோம், ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வாழ்ந்தோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்தோம், ஆண்டவருடைய மக்களாக வாழ்ந்தோம். இப்பொழுதோ அவரை விட்டு நாம் தொலை தூரமாக சென்று விட்டோம். திரும்பி ஆண்டவரிடம் செல்வோம். ஆண்டவரோடு இருக்கின்ற பொழுது மாற்றம் தானாக அமையும். ஜக்கேயுவினுடைய வீட்டிற்கு ஆண்டவர் சென்ற பொழுது எவ்வாறு ஜக்கேயு மனம் மாறினாரோ அதுபோல் நாமும் ஆண்டவரிடம் செல்வோம், ஆண்டவரோடு வாழவும், மாற்றம் நம்மிடமும் வரும். புதிய ஆண்டும் அர்த்தமுள்ள ஆண்டாக அமையும். கடவுள் நம் அனைவரையும் சிறப்பாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நலனுக்காகவும் உமது கையிலிருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்கு உரிய பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீ தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ, அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என் ஆழ்மைவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும்
ஆகும். எங்கள் கடமையும் நிட்டுக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு வழியாகிய கிறிஸ்துவின் எமது மீட்பின் மரபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவரது உரிய சாகா தன்மையின் மாற்றியால் எங்களை புதுப்பித்து ஆகவே வாழ்நோதோடும் அரியணையிலும் அறிந்து போரோடும் வான் படைகளின் அள்ளத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர் தூயவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சிய நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னாம் ஆண்டவ பெயரால் வருகிறவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். மறை பொருள் ஆண்டவரே நீ வருமளும் உமது இறப்பினை அறிக்கையிடு உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணந்து உமக்கு ஒழியும் புரிய தாழ்ந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் பங்குள்ள எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறிச்சதலும். மேலுவைத்தலை எது நோக்குடன் தொழில் கொள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் இறக்கத்தின் நினைவு கூர்ந்து உமது திருமுகவலின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான பிரதமரியா, அவருடைய கணவரான பிறந்த யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நம் பங்கின் பாதுகாவலர் பிறந்த பிரான்சிஸ் சவேரியா, எவ்வளவில் நமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள்ள தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவும் இப்பொழுது வர மருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உரியதே. நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முதல் திருவின் நம்பிக்கையை கண்ணோக்கி முதல் திருவத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருப்பீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவாயின் உள்ளம் வருவாய்.
தருவாய் தருவாய் தலைவா வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே மலர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே மலர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய் என் சுவாச காற்றே கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும் கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும் கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்த திருநீரை என்னை கழுவியருளும் கிறிஸ்துவின் திருப்பாடுகளை இணைதிடப்படுத்துங்கள் ஓ நல்ல இயேசுவை எனக்கு செவிசாய்த்தருளும் உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும் உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும் தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும் என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும் ஆமீன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இப்புனிதமான மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உமது அரசு வருக. மரியே வாழ்க.